Hi students, welcome to Samachir Study YouTube channel. In this video, numerical problem number two is solved from Standard 10 Science Unit 3 Thermal Physics. Question Patralam. Calculate the coefficient of cubical expansion of a zinc bar whose volume is increased 0.25 meter cube from 0.3 meter cube due to the change in its temperature of 50 Kelvin. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷனை பேஸ் பண்ணி வருது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன்னா என்னன்னு பார்த்துக்கிட்டு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷனுங்கிறது இந்த மாதிரி ஒரு த்ரீ டைமென்ஷனல் ஆப்ஜெக்டில் நம்ம டெம்ப்ரேச்சர் கொடுக்கும்போது அதோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறது சொல்கிறது தான் இப்போ இதில் இந்த ஃபிகரை நோட் பண்ணிங்கன்னா இனிஷியலாகட்டு இதில் ஒரு வால்யூம் இருக்கும் ஓகே ஸோ இது வந்து வி நாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம கொடுக்கக்கூடிய டெம்ப்ரேச்சர் அதாவது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னா டெல்டின்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டெம்ப்ரேச்சர் ஸோ இந்த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னால இந்த வால்யூம் சேஞ்ச் ஆகுது எவ்வளவு சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க வி இந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது வால்யூம்கும்போது லென்த் பிரெத் ஹைட் இந்த மூணுமே இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்குது ஸோ இந்த தான் உங்களுக்கு இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் நம்ம பண்ண வேண்டிய டேர்ம் இருக்குது ஸோ நமக்கு இந்த ஆல்ஃபா வி கேல்குலேட் பண்ணணுன்னா என்னெல்லாம் தெரியணும் சேஞ்ச் ஒரிஜினல் வால்யூம் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இப்போ ப்ராப்ளத்தில் என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்ப்போம் இந்த ப்ராப்ளத்தில் நோட் பண்ணுங்க வால்யூம் இஸ் இன்க்ரீஸ்ட் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் கியூப் ஸோ இது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா இன்க்ரீஸ் இன் வால்யூம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளத்தை கரெக்டாக ரீட் பண்ணி அதை சிம்பலோட இஸ் பண்ணிருக்கிறது அப்ப இன்க்ரீஸ் இன் வால்யூம் இல்லைன்னா சேஞ்ச் இன் வால்யூம் ஸோ இது ரெப்ரசன்ட் பண்றது என்னன்னா டெல் வி டு சீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் கியூப் அடுத்தது என்ன சொல்லிருக்கிறாங்க இனிஷியல் வால்யூம் கொடுத்துருக்குறாங்க அதாவது இனிஷியலாக ஜீரோ பாயிண்ட் த்ரீ இருந்தது தான் இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ உங்களோட இனிஷியல் வால்யூம் வி நாட் ஈக்வல் டு ஸீரோ பாயிண்ட் த்ரீ மீட்டர் க்யூப் அடுத்து கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் என்னென்னா சேஞ்ச் இன் இட்ஸ் டெம்பரேச்சர் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எப்படி டெல் டெல்டி ஸோ கிவன் என்னெல்லான்னா டெல் வி நாட் டெல்டி இது தான் நம்மளோட ஃபார்முலா ஸோ கிவனை நீங்கள் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள் வி வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் வி நாட் ஜீரோ பாயிண்ட் த்ரீ டெல் டி ஃபிஃப்டி டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஒரே ஒரு இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது என்னென்னா வால்யூம் இஸ் இன்க்ரீஸ்டு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைன்னு கொடுத்தோடனே இதை ஃபைனல் வேல்யூம் இது இனிஷியல் வால்யூம்னு எடுத்துகிட்டிங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு கஷ்டமாயிரும் சரியா ஸோ கொடுத்துருக்குறத கரெக்டாக எழுதணும் ஸோ இப்போ மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பார்த்துடலாம் இங்கே இருக்கக்கூடிய ஃபிஃப்டி இதில் ஆப்போசிட் சைடில் வரும்போது டினாமினேட்டரில் வரும் ஸோ சீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் டிவைடட் பை சீரோ பாயிண்ட் த்ரீ இன்ட்டு ஃபிஃப்டி ஸோ இதை சிம்பிஃபை பண்ணிக்கலாம் தட் இஸ் ஃபிஃப்டீன் ஸோ பாயிண்ட் டூ ஃபை டிவைடட் பை ஃபிஃப்டீன் ஸோ இந்த டெசிமல் பாயிண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காக மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படி கொடுத்தோன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டிவைடட் பை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்த் டேபிள் யூஸ் பண்ணி சிம்பிஃபை பண்ணால் நமக்கு ஒன் டிவைடட் பை சிக்ஸ்டீன் ஆன்சர் கிடைக்கும் ஸோ ஒன் டிவைடட் பை சிக்ஸ்டியை நம்ம இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணணும்னு சொன்னால் ஸீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸ்ன்னு கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும் ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எப்படி எழுதுவோம் ஸீரோ பாயிண்ட் ஸீரோ ஒன் சிக்ஸ் செவன் எழுதிக்கலாம் சரியா ஸோ ஆல்ஃபா வி ஈக்குவல் டு சீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் சிக்ஸ் செவன் அதோடய யூனிட் பெர் கல்வின் இல்லைன்னா கே பவர் மைனஸ் ஒன்னுன்னு எழுதுவோம் ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சிங் பார் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் சிக்ஸ் செவன் பெர் கெல்வின் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் கிவன் மட்டும் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ராப்ளம் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்